எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இன்னைக்கு அந்த காலத்துல எப்படி எந்த அடுப்பு கும்முட்டி வச்சிருந்தா அதை எப்படி பத்த வைக்கிறது, அவ எப்படி பண்ணினா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அந்த காலத்துல ரசம் வந்து ஈயத்தொம்புல எப்படி பண்ணினா அப்படின்னு, அந்த காலத்துல இந்த கும்முட்டி பத்த வச்சு இந்த மாதிரி கல்சட்டியிலதான் பருப்பு வேக வைப்பார். நன்னா மையா வெந்து போகும். இதுல பருப்பு வேக வச்சுட்டு ஈயச்சம்பு நான் வந்து ரொம்ப வருஷமா இதை பத்திரமா வச்சிருக்கேன். இப்பெல்லாம் ரொம்ப ஊர்பட்ட வெலை, வெள்ளி விலை விற்கிறது. நான் இந்த காலத்துலேருந்து இதை யார் கையிலையும் கொடுக்காம நானே பழகிட்டு வச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த குமுட்டி அடுப்புக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம் ஆச்சு. இதையும் நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். எப்படி புழங்கி நான் குமுட்டி அடுப்பேன், எப்படி பத்த வச்சா, இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னைக்கு இதுல வந்து உங்களுக்கு ரசம் பொடி பண்ணி ஈயச்சொம்புல ரசம் எப்படி அந்த காலத்துல வச்சா அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப இந்த குமுட்டி அடுப்பு கறி போட்டு பத்த வச்சு எப்படின்னு காமிக்கிறேன். இது மாதிரி தேங்காய் நார், அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் தேங்காய் எண்ணெய் மரம் இருக்கும், தேங்காய் உரிப்போம், தேங்காய் நார் இருக்கும். இந்த தேங்காய் நாரை முதல்ல இப்படி வைக்கிறேன். இந்த அப்படி பாருங்க, நல்லா இப்படி தேங்காய் நாரை வச்சிருக்கேன். அந்த காலத்துல விறகடுப்பு பத்த வச்சுட்டு மிச்ச கறியை அணைச்சு மூடி வச்சிருப்போம். அந்த கறியை வீணாக்காம குமுட்டியில போட்டு சமையலுக்கு பயன்படுத்தினோம். அவ்வளவு சிக்கனமா அந்த காலத்துல இருந்த. இப்ப அந்த அடுப்பு கறி கிடைக்கிறது இல்லை. இப்ப அதனால இது வந்து மூட்டை கறின்னு சொல்றது. இது வந்து நான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை இப்படி மாதிரி இந்த தேங்காய் நார் மேல நான் போடுறேன். இப்ப தேங்காய் நார் போட்டுட்டு கறி வந்து இது மேல வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேப்பர் பேப்பரை சுத்தி, இது வந்து அடுப்போட வாய். இது மாதிரி பேப்பரை கொளுத்திக்கிட்டு இதுக்கு அடியில் அப்படி வைக்கிறோம். அந்த காலத்துல தரையில கீழே வச்சுதான் எல்லாம் பண்ணுவா. இப்பதான் கால் சரியில்லை, கீழே உட்கார முடியல. ரெண்டாவது இப்படி காமிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இது மாதிரி நான் இப்போ பத்த வைக்கிறேன். நான் ஆலோ பிளாக்கு சிமெண்ட்கல் வச்சு அது மேலே ட்ரே வச்சு அது மேலே வச்சிருக்கேன். மேடை இருக்கிறவா மேடையிலேயே வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் மேடையில் வச்சு பண்ணிக்கலாம். விசிறி இருந்தால் விசிறிக்கலாம், இல்லை இப்படி ஒரு அட்டை இருந்தால் விசிறிக்கலாம். இப்போ இந்த கறி அடுப்பு நல்லா புளிச்சுனுடுக்கு எல்லா பக்கமும் டனல் ஆயிடுத்து. இப்படிதான் அந்த காலத்துல இந்த கறி அடுப்பு பத்த வைப்ப. தேங்காய் நார் வச்சு வச்சுட்டு போயிட்டு அதான் நல்லா மெதுவா புளிச்சுனுடும். இப்ப ரசப்படிக்கு தேவையான பொருள் சொல்றேன். கால் பகுதி துவரம் பருப்பு, அதே மாதிரி வரமல்லி ஒரு பங்கு, டம்ளரோ ஆழாக்கோ எதிர வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய், அதே மாதிரி மிளகாய், மிளகு வந்து இதுல கால் கப்பு, அதே மாதிரி ஜீரகம் கால் கப்பு. நான் இந்த அளவு எடுத்திருக்கேன், நீங்க எதிர வேணாலும் எடுத்துக்கலாம். விரலி மஞ்சள் ஒரு சின்ன துண்டு தட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை வச்சிருக்கேன். இப்ப ரசப்பொடிக்கு வறுத்து காமிக்கிறேன். இப்ப இந்த அடுப்பு நல்லா புடிச்சுன்னு எடுத்து இப்ப ரசப்பொடிக்கு நான் வறுத்து காமிக்கிறேன். இப்ப ரசப்பொடிக்கு முதல்ல துவரம் பருப்பு போடுறேன். அடுத்தது வரமல்லி, அடுத்தது மிளகு, அடுத்தது ஜீரகம், அடுத்தது வரமிளகாய். நான் தனித்தனியா வறுக்கிறது இல்ல, எல்லாம் ஒன்னாவே வறுத்துருவேன். இதுக்கு என்ன வேண்டாம், வெறும் சட்டியில தான்
இதை வறுக்கிறேன். நல்லா சூடு வந்தா போறோம், வாசனை வந்தா போறோம், மிளகு இருக்கலையும் நல்லா வறுத்துறோம். இந்த துவரம்பருப்பு எல்லாமே நல்லா தேந்துடும். இப்ப இந்த ரசப்பொடி நல்லா வறுத்து வச்சு மிளகெல்லாம் வடிக்கிறது, ஜீரகம் வாசனை வந்துருக்கு, மல்லி துவரம்பருப்பு எல்லாம் வறுபட்டு போச்சு. இதை தூக்கி இப்போ நான் சாம்பாரத்தில் கொட்டிக்கிறேன். இந்த கருவேப்பிலை உருவி வச்சிருக்கிறத இதில் போட்டு ஈரம் போற வரலையும் நல்லா வறுத்துக்கிறேன். இது பச்சை கருவேப்பிலை, ஆனால் நல்லா நம்ம ஈரம் இல்லாமல் இதை வறுத்துருக்கோம். இது இந்த வறுத்த மசால் சாமானோட இதை கொட்டிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் தட்டி வச்சிருக்கிற மஞ்சளை இதில் போட்டுக்கிறேன். எல்லாம் இப்போவே வாசனை வந்து அவ்வளோ துப்பலாக இருக்குது. இது ஆறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம வந்து பருப்பு வேக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பருப்பு வேகப்பட போகிறோம். இப்போ கல்ச்சட்டில் இப்போ நான் பருப்பு வேகப்பட போகிறேன். இப்போ கல்ச்சட்டில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் பருப்பை நான் அதில் போடுறேன். 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா களைஞ்சி இதில் நான் போடுறேன். இந்த தண்ணி கொதிச்சுருக்கு. இப்போ பருப்பு போடுறேன். இந்த பருப்புக்கு பருப்பு இதில் போட்டேன். பருப்பு கொண்டான மஞ்சள் எப்படி போடுறேன். பருப்பு போட்டால் எப்போவுமே பொங்கும். இந்த பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம ரசப்பொடியை ரெடி பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த ரசப்பொடியை அரைச்சிக்கலாம். இப்போ ரசப்படி அரைச்சிட்டோம். இது ஒரு வாரத்து கூட வரும், நீங்கள் இது மாதிரி பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த பருப்பு நல்லா கொதித்து வேகிறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வெந்தால் போகிறோம், நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம ரசப்பொடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ரசத்துக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். அந்த காலத்தில் இது மாதிரி பருப்பை போட்டுட்டு காயெல்லாம் வெட்டி வச்சுப்பா, எல்லா சுத்துக்காரியமும் பண்ணி வச்சுப்பா. அப்போது இது வேறு வரையில் எல்லா சின்ன காரியங்களும் ஆகிடும். இப்போ இந்த ரசத்துக்கு வேணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வேண்டாம். நான் ஒரே ஒரு பழம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி. ஒரு துண்டு பெருங்காயம். இப்போ அரைச்ச ரசப்பொடி, மஞ்சப்பொடி 1 கால் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு ரசத்துக்கு நெய், கடுகு, 2 வரமிளகாய், மேலே போட கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோதான் தேவை. இப்போ இந்த துவரம்பருப்பு கல்ச்சட்டில் போட்டது நல்லா வெந்து கரைஞ்சி போச்சு பாருங்க. எவர நல்லா கரைஞ்சி போச்சு. இப்போ இந்த பருப்பை இறக்கிட்டு நம்ம இனிமேல் ரசத்தை வச்சிடலாம். அந்த காலத்து பாத்திரத்தோட மகத்துவம் பாருங்க. நம்ம இறக்கி வச்சு கூட இந்த கல்ச்சட்டி கொதிச்சுட்டே இருக்கு. நம்ம அடுப்பு ஊற்றி கீழே இறக்கி வச்சுட்டோம், அப்படியும் கொதிக்கிறது.
இப்ப இந்த ஈசம்புல ரசம் வைக்க போறோம். இதை இப்படியே தூக்கி அடுப்புல வச்சோம்னா தண்ணியா உருகி ஓடி போயிடும், பாத்திரமே கண்ணுக்கு தெரியாது, எல்லாம் தண்ணியா போயிடும், கட்டியா ஆயிடும். அதனால இதுல வந்து புளி எல்லாம் கரைச்சு வச்சு நம்ம எல்லாம் இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கி வைக்கணும். இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்ச புளி ஊற வச்சிருக்கேன், புளிய கரைச்சி ஈசம்புல ஊத்துறேன். எப்பவுமே நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்துல கால் பாகத்துக்கு புளித்தண்ணி இருக்கணும், அப்பதான் அந்த ரசம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கால் பாகத்துக்கு இப்ப நான் புளிக்கிறேன். புளித்தண்ணிக்கு கொஞ்சமா மஞ்சப்பொடி. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் ரசப்பொடி, இந்த சொம்புக்கு 2 ஸ்பூன் போட்டா போதும். நீங்களும் அதே மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப வந்து இந்த ஈரச்சம்பு ரசத்துக்கே கட்டி பெருங்காயம் தான் எடுத்தது, அதனால கட்டி பெருங்காயம் போடுறேன். அந்த காலத்துல தக்காளி பழம் எல்லாம் போட்டது இல்லை, இப்பதான் எல்லாம் நிறைய தக்காளி போடுறோம். நான் ஒரு குழம் நறுக்க வச்சிருக்கேன் போடுறேன். இப்ப வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் வேணும்னா நீங்க பார்த்துன்னு போட்டுக்கலாம். இந்த புளித்தண்ணு நல்லா புளி வாசனை போ கொதிக்கட்டும். இதுலயே புளி, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம், ரசப்பொடியும் போட்டிருக்கோம். நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஈயத்தம்புல நம்ம வச்ச புளித்தண்ணி இதெல்லாம் நல்லா கொதிச்சு பெருங்காய மணத்தோட வாசனை வந்து நல்லா கொதிக்கிறது. இப்போ வந்து இதுக்கு பருப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி ஊற்றுறோம். இப்ப இந்த ரசம் கொதிக்க வேண்டாம், நல்லா நுரக்கட்டி வரட்டும். கருவேப்பிலை மல்லி போட்டு இறக்கிட்டு தாளிச்சு கட்டிக்கலாம். இந்த ஈயத்தொம்பு ரசம் நல்லா கொதிக்க விட வேண்டாம், இதை நல்லா நுரக்கட்டி நரைச்சுன்னு வருது. அப்படியே பெருங்காயம் வாசனை அப்படியே தூக்கி அடிக்கிறது. இதை இப்ப இப்படியே இறக்கிடுறேன். இப்ப தாளிக்கிறதுக்கு இரும்பு சட்டி வச்சிருக்கேன், அந்த காலத்துல எல்லாம் இரும்பு சட்டி தான். இப்ப வந்து நெய் 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். இதுக்கு நெய் தாளிப்பு தான் போடுறோம், அதுக்குள்ளேயும் இந்த நெய் காயட்டும், அதுக்குள்ளேயும் கருவேப்பிலையை போட்டுருவோம். எனக்கு நெய் சூடாயிட்டு கடுகு போடுறேன் கொஞ்சமா. கடுகு வடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இத ஒரு வளமா கிள்ளி போடுறேன். இப்ப இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு போச்சு, வரமிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதை வந்து ரசத்துல போடுறேன். இப்ப தாளிச்சு போட்டாச்சு. பச்சை கொத்தமல்லி நறுக்கி நான் அலம்பி வச்சிருக்கேன், அதை மேலாக போடுறேன். இத போட்டுட்டு இப்படியே மூடி வச்சிடலாம். பச்சை கொத்தமல்லி போட்டு மூடி இருக்கேன். கலர் இல்ல, கலர்னா வெந்த மாதிரி போயிடும். ரசத்தை கப்புன்னு மூடிட்டேன், இந்த வாசனை எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும். இப்ப வந்து ஈயத்தொம்பு ரசம் ரெடி. அந்த காலத்துல இந்த ரசத்தை மேலாக ஊத்தின்ட்டு அடியில ரசம் வண்டி அப்படியே இருக்கும். ராத்திரி வெங்கலப்பானில் வடித்த சாதத்தை அதுல எடுத்து பெற்று போட்டு மூடி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் பள்ளிவிடம் போகும்போது அந்த சாதத்தை காரத்தால போடுவா,
அது இந்த அமிர்தம்னு சொல்லுவாளே அது மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, நாங்கெல்லாம் நிறைய சாப்பிட்டோம், அதனாலதான் இன்னும் நாங்கெல்லாம் நல்லா தெம்பா இருக்கோம். இந்த ஈச்சம்பு ரசம் ரெடியே, நீங்களும் இந்த ஈச்சம்பு ரசத்தை பாருங்க, அப்படி பன்னீர் மாதிரி இருக்கும், பன்னீர் மாதிரி அப்படி தெளிவா பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த ரசம், ஆனா அவ்வளவு மனமா இருக்கும். நீங்களும் இந்த ரசத்தை ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தங்க மாமி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.